என்னமோ கிச்சனை ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும், எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு பேசாமல் போய் படுத்து தூங்குறாரு பாருங்களேன். எல்லாத்தையும் நான் ஒருத்தையே எடுத்து வச்சுட்டு இருக்க முடியுமா? இந்த மீனா கண்ணாடினா பேசிக்கிட்டே இருக்காங்க வெளியே உட்காந்து. சரி, இந்த இடத்துல அவனை வச்சுருவோம். அது பக்கத்தில் சிங்க் கிட்ட மிக்சி வச்சுருவோமா? ஆ, மிக்சியவே வச்சுருவோம். அப்பப்போ ஈஸியாக ஜாரை கழுவிக்கலாம். ரொம்ப ஒட்டி வச்சா நல்லாயிருக்கு, அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இடமே இல்லாத மாதிரியே இருக்குதே, பார்க்க பெருசாக தான் தெரிஞ்சது. ஆனால் எல்லா பொருளையும் வச்சதுக்கப்புறம் எது எங்கே வைக்கனே தெரில. கிரைண்டர் எங்கே வைப்பேன்? இங்கே ஸ்டவ் வைக்கிறதா கிரைண்டரை வைக்கிறதா? கிரைண்டர் வச்சா எப்படி? ஐயோ கடவுளே, வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து கொடுத்தாரா? எங்க இங்கே வாங்கலை கொஞ்சம், நான் எங்கே கிரைண்டர் வைக்கிறது? கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டாளே. இந்த வர வர என்ன வேணும்? எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. எனது எல்லாம் கரெக்டாக இருக்குதா? எங்கே கரெக்டாக இருக்குது? கிரைண்டர் எங்கே வைப்பேன் நான்? சரி, கத்தாத எல்லா இடத்தையும் நான் பார்த்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கோ. ஆமாம், நான் வச்சே ஒழுங்கா இல்லை, நீங்கள் வச்சு மட்டும் அப்படியே எல்லாம் கரெக்டாக இருக்குமாக்கோ. எல்லா பொருளையும் கீழே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ தேவி, கொஞ்சம் நேரம் புலமா மாரி, நான் எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறேன். ஆ, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சேன், இருந்தாலும் எங்கேயோ இடிக்குது. கிரைண்டர் எங்கே வைப்பேன்? இந்த சைடு டைனிங் டேபிளையும் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஏ மீனா, ஸ்கூல் பெஞ்ச் எல்லாம் இவன் ரெடி பண்ணணும்னு சொல்கிறான், நீ ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஹலோ ஹலோ குணபதிகளா, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன். சரியா, நானே பண்ணி நானே நல்ல பேர் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாவோட அருமை புரியும். இவர் இருக்காரே, ஒரு வேலைக்கு லாய்க்கு வராது. இதுக்கு தான் அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு ஒழுங்காக பிளான் போட்டுத்தர சொன்னேன். என்னமோ இவர் பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டாரு. ஏமா என்னமா ஆச்சு? ஏதோ நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே போற. அட, கிச்சன் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இருங்க நான் போய் பார்க்குறேன் உள்ள. ஹாய் அங்கு, கிச்சன் ரெடி பண்ணிட்டீங்களா? வாவ், பெருசா சூப்பரா இருக்குதே. என்னத்த பெருசா இருந்து என்ன பண்ண, ஒரு பொருள் வைக்க முடியலையே. ஒழுங்கா அந்த இன்ஜினியர்கிட்டயே பிளான கேட்டிருக்கலாம், நான் தான் செலவாகுமே நானே போட்டேன். ஆனா என்ன சொல்றீங்க, இவ்வளவு பெரிய இடத்துல வைக்க முடியல. எங்க அப்பா வேணா நான் கூப்பிட்டு வரவா? எங்க அப்பா பெரிய சிவில் இன்ஜினியர், நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா, நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன், ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க. என்னத்த பெரிய சிவில் இன்ஜினியர், நான் தான் கட்டியே முடிச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன ஐடியா? நானே ஏதாவது தேடி பார்க்குறேன், இந்த இடம் சரிபட்டு வருமா? இல்லையே, இங்கே தான் டைனிங் டேபிள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி நம்ம ஏதாவது கை வச்சோன்னா அவ்வளோதான். அங்கிள் அங்கிள், எங்கள் டேடி வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, எல்லாம் சூப்பராக பிளான் போட்டு தருவாங்க. ஹலோ சார், ஐ எம் ஜீவா. புதுசாக கிச்சன் கட்டியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாவ், நல்லா சூப்பராக தான் இருக்குது. வால்பேப்பர்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்களே. அது டிசைனை பார்த்து அப்படியே கடையில் வாங்கினது, அதனால தான் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் டிசைனை சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம பிரிண்டர்லேயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்போமே, இன்னும் கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும். சரி, அதை விடுங்க சார். இப்போ கிரைண்டர் எங்கே வைக்கிறதுங்க எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, அதுக்கு தான் பிரச்சனையும். சார், உங்கள் பின்னாடி தான் அவ்வளோ இடம் இருக்குது, அங்கே கிரைண்டர் வச்சுக்கலாமே. இந்த முக்கு பாருங்கள், அங்கே ஒரு ஷெல்ஃபை போட்டு கிரைண்டரு மிக்ஸி எல்லாமே இங்கேயே வச்சுக்கலாமே. அவன் கூட இங்கே வச்சுக்கலாம், ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது இல்லையா. இந்த சைடு ஒரு ஷெல்ஃபு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனையும் கிரைண்டரையும் இங்கே வச்சுக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பானைங்களெல்லாம் வச்சுக்கலாம், எல்லாமே ஒரே இடத்துல அடைஞ்ச மாதிரி போயிடும். அந்த சைடு ஃப்ரீயாக இருக்க போது சமைக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், இதைத்தான் நானும் சொன்னேன், ஆனால் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இதை கொஞ்சம் கட் பண்ணணும். இருந்தாலும் மேலே நேராக வைக்கலாமே, ஏன் கீழே வைக்கிறீங்க? இல்லை சார், நேராக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டைனிங் டேபிள் வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஒன்று போல தெரியும், கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிங்கன்னா பொருளெல்லாம் கீழே போயிடும், பாதிக்கு பாதி நிற்கிற மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் அது நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒட்டிடலாமா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சது சிம்பிளாக. சார் இருங்க சார், கீழே வைக்கிறீங்க மேலேயும் வச்சு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆ ஆமாம், நல்லா இல்லை அவ்வளோவா, கீழே இறக்குனா கூட கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குதோ. என்னமோ சொல்கிறீங்க, சரி பொருளை வச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம். ஆ, கிரைண்டர் பாதியாக நிற்கிது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கே. மேலே இருக்க டப்பாவை மட்டும் கழுவி போட்டுக்குவோலவ, டேபிள் டாப் கிரைண்டர் என்னமோ சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு? சார் இப்படியே ஒட்டிக்கலாம், இதுவே நல்லா இருக்கும். ஆமாம் அங்கிள், இந்த மாதிரி ஓட்டிங்கன்னா கீழே தண்ணி பானையெல்லாம் வச்சுக்குவீங்க, மேலே வந்துட்டு கிரைண்டரு அப்புறம் என்னென்னமோ இருக்குல்ல அதெல்லாம் வச்சுக்குவீங்க. அந்த ஆண்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, முதல்ல ஒட்டிட்டு காட்டுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, இந்த சைடு வந்துட்டு அது பேர் என்னது, டைனிங் டேபிள் புதுசாக வாங்கியிருக்கீங்களோ, நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதெல்லாம். அதெல்லாம் இந்த சைடு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்பா நீங்கள் ஒட்டிட்டுருங்க, நான் போய் அந்த ஆண்டியை கூப்பிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல, அதனால தான். சரிம்மா, போய் கூப்பிட்டு வேறு எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் மாற்றிக்கலாம்ல. சார் இங்கே பாருங்கள், இது ஓகே தானே? இது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம், அடியில் கூட பொருள் வச்சுக்கோங்க, மேலே வந்து இது வந்து பெஞ்சாக யூஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டால் டைனிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, டேபிளை மட்டும் வாங்கிட்டா போதும், சேர் கூட உங்களுக்கு தேவையில்லை. பொருள் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம், ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, என்னது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாமா? என்னென்ன சொல்கிறீங்க, எங்க என்னங்க சொல்கிறாங்க இவங்க, இது நல்லா தான் இருக்குது. இல்லை தேவி, பொருள் வைக்கலன்னா உட்காரது கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க.
அடா அது வேறையா, பரவாயில்ல பரவாயில்ல, முதல்ல பொருள் தான் நம்ம வீட்டில் நிறையா இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வைப்போம். எங்கே முதல்ல இந்த கிரைண்டரை வைக்கணும், எங்கள் கிரைண்டரை தான் எடுத்து கொடுத்தா என்ன, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும், தூக்குறது கூட முடியல, என் கையெல்லாம் வலிக்குது. ஒரு நிமிஷம் இருமை, இவரை அனுப்பிட்டு உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடா இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் இருக்கணும், ஒன்றுக்கொன்று உதவலைன்னா எப்படி? சரி ஓகே சார், ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் வெளியில் வாங்க, அப்போ மீட் பண்ணிக்கலாம், இப்போ அரேஞ்ச் பண்ணுங்கள். ஆ சரிங்க சார். இந்த சைடு நானும் டேபிளை போடலாம் போடலாம் தான் சொல்லிட்டு இருந்தேன், இவங்க தான் கேட்காம டைனிங் டேபிள் வைக்கணும் டைனிங் டேபிள் வைக்கணும்னு சொன்னாங்க. என் பேச்சை எங்கே கேட்குறாங்க? எங்கள் என்ன தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வச்சுருந்தா மேலே தானே வச்சுருப்பீங்க, அவர் பாருங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு கொடுத்துருக்காரு, என்ன இருந்தாலும் இன்ஜினியர் இன்ஜினியர் தான். சரி கொஞ்சம் விளையாங்க, நட்ட நடுவில் நின்றுக்கிட்டு இந்த ஓரமாக அவனை வச்சுக்கலாம், அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறோம். சென்டரில் மிக்ஸி வச்சுக்குமா? மிக்ஸி வச்சா நல்லா தான் இருக்குது, அப்பப்போ யூஸ் பண்ணுவேனே, இடைஞ்சலாக இருக்குமே, எதுக்கு சிங்க்கிட்டே நான் வச்சுக்கிறேன், அதுதான் கரெக்டு. ஏங்க எனக்கு தான் யோசனையாக இருக்கல, ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்கள், இப்படி சும்மா சும்மா நின்றுட்டு இருந்தா எப்படி? ஆமாம், பின்ன நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவேன், எதுக்கு வம்பு எனக்கு? அட போங்க நீங்கள் வேறு, நான் பேசாமல் இங்கேயே வச்சுக்கிறேன், உங்களோட சொன்ன உருப்படியாக ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. சரி தேவி, இது கீழே தண்ணி பானையெல்லாம் வச்சுக்கலாமா? எல்லா பொருளையும் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அரேஞ்ச் பண்ணுறேனாம்மா, முடியலை தலையெல்லாம் வலிக்குது. ஸ்டவ் எதுவும் வைக்கலையே, இல்லைன்னா டீயாவது போட்டு கொடுத்துருப்பேன், பாவம் நேற்றுலேருந்து வேலையும் பார்த்துருக்கீங்க. அப்போ அட இப்போவாது கொஞ்சமாவது என் மேலே இறக்கப்பட்டியே. ஏ மீனா, அப்பா பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா, நம்ம ரெண்டு பேரும் அம்மா மூணு பேரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணுவோமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்பா பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்பா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் இவளும் பார்த்துக்குறோம், அம்மாட்டே ஒரு தடவை கேட்டுக்குவோம், அம்மா ஓகே தானே, நாங்கள் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணட்டுமா? தேவி பசங்க தான் சொல்கிறாங்கல்ல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வந்து நான் பார்க்குறேன். ஏப்பா நாங்களே அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுடுவோம், நீங்கள் போயிட்டு வாங்க. மீனா அவங்க அப்பா ரொம்ப தலைவலின்னு போயிருக்காரு, மாத்திரை போடாமல் அப்படியே தூங்குவார், அரை மணி நேரத்தில் தான் சரியாகாது, ஒரு மாத்திரையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வரேன், அதுக்குள்ளே குண்டக்க மண்டக்க எண்ணத்தையும் எடுத்து போட்டு வச்சிடாதீங்க, நான் வந்து பார்த்துக்குறேன் என்ன. ஏ மீனா ஓகே தானே, உங்கள் கிச்சன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? வா, உங்கள் அப்பா செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உங்கள் அப்பா அதுக்கு முன்னாடியே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. ஆமாம் பிரீத்தி, எனக்கு இந்த சைடு வந்துட்டு கிரைண்டரும் அவனும் வச்சு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதுக்கு கீழே கூட நிறைய பொருள் வச்சுக்கலாம், இந்த சைடு வந்து டைனிங் டேபிளாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிடலாம், இப்போ இவ்வளோதான், இதுக்கப்புறம் கிச்சனை ஒன்றும் பண்ணலாம், ஒரு தடவை பார்த்துக்கோங்க, திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் கிச்சன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு. சரி சரி, வள வளன்னு பேசாமல் வா, எல்லா பொருளும் எடுத்து வைக்கணும்ல, சும்மா பேசிக்கிட்டே இருப்பேன்.